அனைவருக்கும் வணக்கம். மனிதனாக பிறந்த அனைவரும் பரமாத்மா ஸ்வரூபம். இந்த பரமாத்மா ஸ்வரூபம் அனைத்து மா மணி வணங்கி மனிதர்கள் அனைவரும் சகல சௌபாக்கியம் பிறவாளர்களை அடையணும் அப்படின்னு என்னுடைய குறிக்கோள். அப்படி அடையணும்னா ரெண்டு வேணும், ஜனனம் பூர்வ ஜென்மானாம். அவரவர் செய்த முன்மணித்தவன் வாழ்க்கை ஃபிக்ஸ் பண்ணி தினந்தும் நடந்து கொண்டிருக்கிறது, விதிப்படம் நடந்து கொண்டிருக்கிறது. அதன் மாத்தனம் என்றால் உறுதியாக மாற்ற முடியும். ஒன்று ஆதிநாத வாசி யோகம், இன்னொன்று தெய்வ வழிபாடு. தெய்வ வழிபாடு என்றால் ஒரு மனிதனாக ரெண்டு பேட்சாக பிரிக்கிறோம், குழந்தைங்க படிப்பு அதில் அதிலேயே வந்துடும், வாசியிலேயே வந்துடுது. ஒரு மனிதனாக பிறந்த அனைவரும் நாம் எல்லாம் ஏழு வகையில் பாதிக்கப்படுறோம். ஒன்று குழந்தை வழிபாடு முறையாக செய்யாதனால, ரெண்டு கர்ம வினை, மூணு ஜாதகம், நாலு தீய சக்தி, அஞ்சு உடல் நோய், ஆறு வாஸ்து சாஸ்திரம், ஏழு நமது வழி, நம்ம தாய் தந்தி வழி. மனைவி மனைவி தாய் தந்தி வழி சுகமாக அகால இறந்த ஆத்மாக்கள் முறையாக சாந்தி செல்ல பாதிக்கப்படுறோம். இந்த முறையை நாற்பத்தில் சரி பண்ணி வராமல் தடுத்துன்னு சொல்லித்தரோம். தினசரி பாதுகாப்பு கவசம் மந்திரம் சொல்லித்தரோம். வீட்டில் பணந்து மகாலட்சுமி வழிபாடு சொல்லித்தரோம். நோயெல்லாம் வாழக்கூடிய ஒன்பது யோகா சொல்லித்தரோம். காலபேர் மந்திரம் சொல்லித்தரோம். மகாலட்சுமி மகா மந்திரம் சொல்லித்தரோம். ஜெயதுர்க்கை மந்திரம் சொல்லித்தரோம். அடுத்தது உலகமகா வசி கணபதி மந்திரம் சொல்லித்தரும். இது தெய்வ வழிபாட்டில் வந்துடுது. இது இல்லாமல் நவகிரகத்தினால நம்ம எப்படி பலப்படுத்துறது, எந்த மந்திரம் எப்படி செய்யணும்னு சொல்லித்தரும். இது வந்து தெய்வ வழிபாட்டில் வந்துடுது. இதில் வாசி யோகம் என்றால் என்ன அப்படின்னா, இந்த ஏழு பாதிப்பை ஒவ்வொரு மனிதரும் சரி செய்து கொள்ள வேண்டும், வராமல் தடுத்து கொள்ள வேண்டும் தினசரி. இரண்டாவது ஆதிநாத வாசி யோகம் அப்படி என்றால், மனிதனுடைய பிறப்பிற்கும் வளர்ப்பிற்கும் இறப்பிற்கும் காரணமாக இருப்பது எண்ணங்களே. இந்த எண்ணம் ஒரு இடத்துல வருது, அது நேராக போய் புத்திக்கு போயிடுது. புத்தி தான் எண்ணத்தை வாங்கி வச்சுட்டு கட்டளை இடுது மனம் மூலியமாக. அப்போ இந்த புத்தியில் இருக்குல்ல, எண்ணம் இருக்குல்ல, உடம்பு விட்டு உயிர் பிரியும் பொழுது இந்த ஜீவாத்மா புத்தியில் சொந்த எண்ண அலைகளோட ஆவி வளர்த்துக்கு போயிடும். அப்போ நம்ம மனிதன் சாகும் தவிர என்ன ஆசைகள் அதை அடுத்த பிறப்பு எடுத்தாகணும். அது மாதிரி எண்ணங்களை அழிக்க வேண்டும். அந்த அழிக்கிறது எப்படி? அப்போ தாயின் வந்து குழந்தை உள்ளிருக்கிறவங்க உள் சுவாசம் செஞ்சுட்டு இருந்தது, இப்போ முடிச்சு போட்டாச்சு, இப்போ வெளி சுவாசம் பண்ணுறோம், இப்போ வெளி சுவாசம் நிப்பாட்டி உள் சுவாசம் மேலே ஏற்றுறோம். அப்படி செய்யும் பொழுது ஒரு இடத்துல உயிர் இருக்காங்க, ஜீவாத்மா இருக்குது, பரமாத்மா கலந்து ஆதி பவன்ட்ட போயிடும். அதுதான் ஆதி நான் தான் வாசியோட பயிற்சி வேலை. இதை கடைபிடித்தா குழந்தைங்க படிப்புக்கு படித்தா உடனே ஏன் மறந்து போகுது, சில பேர் படித்தா ஏன் வரமாட்டேங்குது, எப்படி படிக்கிறது, என்ன காய் சாப்பிடணும், எப்படி உடம்பு வச்சுக்கணும், எக்ஸாம் எப்படி பாடி ப்ரிப்பேர் பண்ணணும், ரிசல்ட் வரல என்ன பண்ணணும், எந்த எக்ஸாம் படிப்பு சம்மந்தம், எந்த துறையிலும் உறுதியாக வெற்றியை அடையலாம். தேர்வில் கேம்பஸ் என்று எதுவாக இருந்தாலும் சரி, நீட் எக்ஸாம் டி எக்ஸாம் பாஸ் பண்ண வைக்கலாம், உறுதியாக படிப்பு சம்மந்தமாக அத்தனையும் ஜெயிக்க வைக்கலாம் தடை இல்லாமல். அதை நம்ம சொல்லித்தரோம். இதை கடைபிடித்தால் பிறப்பு முதல் இறப்பு வரை எங்கள் அனைவரும், மனிதர் அனைவரும், நீங்களும் உங்கள் குடும்பத்திலும் வரக்கூடிய சந்ததிகள் அனைவரும் உறுதியாக பிறப்பு முதல் இறப்பு சகல சௌபாக்கியம் பெற்று இனி பிறவாநிலை அடையலாம். இது ஒவ்வொரு கூட எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டும். வரக்கூடிய 3/11/2019 கோயம்புத்தூரில் பிஜிபி ரெசிடென்சியில் பஸ் ஸ்டாண்டு பக்கம் கோயம்பேடு காந்திபுரம், கோயம்புத்தூரில் காந்திபுரம் டவுன் பஸ் மேற்கு வருது உள்ள பிஜிபி ரெசிடென்சியில் நடக்குது. பிஜிஎஸ் பால் பிஜி ரெசிடென்சியில் நடக்குது. காலையில் 6-9, 10-1, 2-5, 6-9, 4 பேச்சு நடத்துகிறோம். அவசியம் இதை கற்று மனிதர் அனைவரும் பிறப்பு முதல் இறப்புவரை உறுதியாக விதிக்கப்பட்ட அத்தனையும் மாற்றி சகல சௌபாக்கியம் பிறவாநிலை அடையலாம் உறுதியாக ஆண்டவன் சாட்சியாக. குருச்சேத்திர போரில் அர்ஜுனன் தேடி அர்ஜுனும் கிருஷ்ணன் தேடி போனார். என்ன சொன்னால், அர்ஜுனா இது உன வாழ்க்கை போராட்டம், போரிடு, ஒவ்வொரு ஜெயிப்பு வழி செலுத்தினார். அந்த வழி கடைபிடிச்சனால தான் ஜெயிக்க முடிஞ்சுது. அதுபோல் நம்ம சொல்லித்தரோம். கரு குருசத்து மையம் 790-463-80-79 சகல சௌபாக்கியம் பெறுகிறேன்.